உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இது என்னுடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. This is a special righteousness. இது மேன் ஆஃப் காட்கான ஸ்பெஷல் நீதி. என்னால் உண்டான அவனுடைய நீதி என்னன்னா, அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய் கா தே போ செய்யத்துக்கு போதா இருக்கு. ஆமே. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீ நீதியில் ஸ்திரப்பட்டு இருக்கிறபடியினால் ஒரு மூணு ஆசீர்வாதம் உனக்கு சொல்றேன். நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது. என்னை அணுகாது சொல்லுங்க, அணுகாது, பயமில்லாதிருப்பாய் எல்லாம் சொல்லுங்க. எப்ப தெரியுமா நீங்க பயமே இல்லாம இருப்பீங்க? எப்ப நீதியினால ஸ்திரப்பட்டிருக்கீங்களோ. எப்ப உங்க நீதி ரைச்சியஸ்னஸ் உங்களுடைய நீதி எப்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்ப பயமே இல்லாம இருப்பீங்களா? அப்ப வர்ற ஸ்டேட்மெண்ட் தான், நான் நன்மையை பின்பற்றினால் எனக்கு தீமை செய்கிறவன் யா. எப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நாங்கள் நன்மையை பின்பற்றினால் எங்களுக்கு தீமை செய்கிறவன். உங்களை எவனாச்சும் ஒருத்தன் என்ன தொடுறா அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நின்று நான் ஒரு ஆள் தான், ஆனால் என்னை முத முத தொடரவே செத்துருவான்டா அப்படின்ற மாதிரி என்னை முத தொடரவேன். தைரியம் இருந்தால் என்னை தொடுகிறது யாருன்னு ஒரு பெரிய க்ரௌடை பார்த்து கோலியாக சொன்னான். நாங்கள் நன்மையை பின்பற்றினால் எங்களுக்கு தீமை செய்கிறவன். இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எப்போ தெரியுமா வரும்? நீதியினால் நீங்கள் ஸ்திரப்பட்டிருக்கும் போது. உங்க நீதி, நீங்க இருக்கிற நீதியை எப்படி நீங்க புரிந்து கொண்டு இருக்கிறீர்களோ அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அது எவ்வளவு ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொடுத்துருக்கு, அது எவ்வளவு பெரிய பெரிய ப்ரொடெக்ஷன் உங்களை கொடுத்துருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நீங்கள் பயமே இல்லாமல் இருப்பீங்களா? மனிதனுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் பயத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டே இருக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, அவர்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் பயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் இருக்கிறவனுக்கு எது பயம்னா வந்து இது இது நடந்துருமோ அப்படின்ற பயம் இருப்பது போல, உள்ளே இருக்கிற ஆளுக்கு என்ன பயம்னா, நீ ஜெபிக்கலைன்னா இது நடந்துடும், அதனால் ஜெபம் பண்ணு. நீ பைபிள் வாசிக்கலைன்னா அது நடந்துடும், அதனால் ஜெபம் பண்ணு. பைபிள் வாசி. நீ பரிசுத்தமாக இல்லாட்டி இது நடந்துடும், அதனால் பரிசுத்தமாவாள். எதையுமே மனிதன் விருப்பத்தின் அடிப்படையில் செய்யலை, எல்லாவற்றையும் மனிதன் பயத்தோடு இணைக்கப்பட்டே செய்கிறான். பிசாசின் ராஜ்யம் பயத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. பிசாசுக்குள்ளே பிடிபட்டவர்கள் பயத்தினாலே அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அப்போ நீங்கள் உங்களை சரியான ஒரு இடத்துல இருக்கிறீங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களை வந்து பயத்தை வச்சே மூவ் பண்ணுறாங்களா, ஏய் பார்த்துறியா மோசமானவன் உன்னை காலி பண்ணிடுவான், ஏ அங்கே போகாதையா இப்படியா இப்படி உங்களை டீல் பண்ணுறவங்க பயத்திலே டீல் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், ட்ரீட் பண்ண உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், தட் இஸ் சம்திங் பிஹைண்ட் ஹிம், தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். அவர் வந்து நம்மளை வந்து எல்லாவற்றையும் அன்பில் தான் செய்ய வைக்கிறார். அப்போ நீதி நமக்குள் வரும்போது, எப்பொழுது இந்த பயம் நம்ம விட்டு போதுன்னா, நீதி எனக்குள் வரும்போது நான் பயம் இல்லாதிருக்கிறேன். இப்போ எனக்குள்ளே பயம் போகணும்னா நீங்கள் முத எதை கண்டுபிடிக்கணும்னா என் நீதியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்கள் தைரியத்தின் அளவு உங்கள் நீதியின் அளவு. எனக்கு ஒரு வசனம் தெரியும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இது என்னுடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. This is a special righteousness.
இது மேன் ஆஃப் காடுக்கான ஸ்பெஷல் நீதி. என்னால் உண்டான அவனுடைய நீதி என்னன்னா, அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய் கா தே போகும். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமே. இப்ப என் நீதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் நீதி என்ன தெரியுமா? என்ன அவரால் உண்டான என் நீதி என்ன தெரியுமா? எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது எந்த கொம்பனும் அதை உருவாக்கினாலும், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அது உருவாக்குகிற இடத்திலே வெடிச்சிருமா. தட்ட மாட்டீங்களே, நல்லா தட்டுங்க.